வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அஸ் அ ஒர்க்கிங் உமனா முதல் ஆடி வெள்ளிக்கிழமையை என்னுடைய வேலைக்கு மத்தியில் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவே. இன்றைக்கி வந்து வேலையை விட்டு வரும்பொழுதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அது போக வரும்போது கொஞ்சம் தூரிட்டு வேறு இருந்தது, அதனால் உடனே எனக்கு கோணம் போட முடியல. வாசலில் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை குறைஞ்சதுக்கப்புறமா கோலம் போட்டுக்கலாம், அப்போ பூஜையோட வேலையை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா, இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் நான் நேற்றியே எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நமக்கு வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் தான் நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ அதுதான் அந்த ஒர்க்கிங் உமன் ஸ்பெஷல், நமக்கு என்றைக்கு டைம் கிடைக்குது, எப்போ நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு அதை எடுத்துக்கலாம். அதனால தான் எனக்கு வந்து பாக்கியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன், பட் இந்த இடத்த வந்து எனக்கு க்ளீன் பண்ண டைம் இல்லை. ஸோ இதுக்கு இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுற விளக்கு, அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்குள்ளே அந்த மழையும் வந்து கொஞ்சம் விட்டுருக்கும்னு நினைக்கிறேன், அந்த தூரல் கொஞ்சம் நின்றுச்சு அப்படின்னா வாசலில் வந்து கோலத்தை போட்டுட்டு வந்துடலாம். இப்போ அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுவோம். ஒரு வழியாக தண்ணி தெளித்து கோலம் போட ஆரம்பித்தாச்சு. ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால காற்று வந்து சரியான காற்று, புழுதி புழுதி ஒரு நிமிஷம் கூட்டிகிட்டு திருப்பி வந்தோம்னா அவ்வளோ புழுதி, அதனால் அதோடைய தான் நம்ம வந்து சும்மா புழுதி இல்லாமல் இருக்கவே முடியாது, புழுதி வந்து நம்ம இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை தடவை பெருக்கினாலும் புழுதி வந்துட்டே தான் இருக்கும், அதோடு தான் இருக்கணும், ஏன்னா ஆடி மாதத்தோட நேச்சர் எப்படி. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி தண்ணி தெளித்தாச்சு. அதில் வந்து இப்போ கோலத்தை போட்டுட்டு, சிம்பிளாக ரொம்ப பெருசான கோலம்லாம் இல்லை, நார்மலாக ஒரு கோலத்தை போட்டுட்டு நம்ம வந்து வேலைகளை திருப்பி ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் செம்மண் இட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து நார்மலாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்து இதை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சேன், பட்டு வேலையினுடைய நேச்சர் அந்த கொஞ்சம் வந்து நமக்கு டைம் இழுத்துருச்சு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள ஆள் தான் நான், அதனால் அதுக்கு தான் முதல் முக்கியத்துவம். அப்புறம் நம்ம வந்து அதே தான் கடவுள் சொல்கிறாங்க, எந்த கடவுளாக இருந்தாலும் நமக்கு அதை தான் சொல்கிறாங்க, அதனால் அதை முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து இதை விடாமல் செய்யணும். அதுதான் ஒர்க்கிங் உமனோட கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து நம்ம செம்மண் இட்டுடலாம். இப்போ வந்து நம்ம செம்மண் மேக்ஸிமம் இட்டாச்சு. ஒரு வேறு ஒரு இடம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பூவில் வந்து வைக்கலாம், ஒரு நடுவில் நம்மளுடைய டிசைன் தான். ஸோ செம்மண் இட்டாச்சு, இப்போ நம்ம வந்து பூஜைக்கு ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மழை விட்டோன்னே போய் கோலம் போட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, கோலம் போட்டுட்டு வந்துட்டு தொடச்சி வச்சுட்டு போயிருந்தேன், அது காஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டாச்சு. இப்போ வந்து அதே மாதிரியே விளக்குகள் தட்டு அதே மா அதுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கலாம் வாங்க. விநாயகர் வைக்கிற பீடம், அன்னபூர்ணி வைக்கிற பீடம், அதுக்கப்புறம் விளக்கு தட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு தேங்காய் எலுமிச்சம்பழம், அதில் வந்து பைசா அது வச்சாச்சு, தாம்பூலத்துக்கு பைசா வைப்பாங்களே அதை வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரளிப்பூ வந்து சரியான டார்க்கு கலரில் கிடைக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு புது கலர் வந்திருக்கா இல்லை அவங்க அந்த மாதிரி உண்டாக்கியிருக்காங்களா அதெல்லாம் தெரியல, அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. இந்த அழகான டார்க்கான பிங்க்கு கூட நம்ம வந்து இந்த எல்லோ நம்மளுடைய செவ்வந்தி இருக்குல்ல, எல்லோ கலர் செவ்வந்தி வச்சோம் அப்படின்னா செமையாக இருக்கும். அதுலேயும் அந்த செவ்வந்தியில் வந்து நடுவில் கொஞ்சம் வந்து அந்த இது குங்குமம் இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகு, அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் பூ வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்தில் நமக்கு வந்து சாமி அலமாரி ரெடி பண்ணிவிட்டு நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூஜா ரூமை ரொம்ப அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தாம்பூல தட்டு அழகாக அதை இப்போ எடுத்து வச்சாச்சு. பக்கத்துலேயே வந்து நம்ம பூஜை பண்ணும்பொழுது மணி அடிக்கிறதுக்கு மணிக்கும் அழகாக வந்து பொட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு ரெடியாக இருக்குது.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம டெய்லி வந்து வச்சுட்டு போகிறதுக்கு குங்குமம் விபூதி இருக்கும். அந்த குங்குமம் விபூதிக்கு தனியாக ஒரே மாதிரி கிண்ணம் வந்து நான் வாங்கியிருந்தேன், அப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை அழகாக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. சூடம் நம்மளை ஃபைனலாக நம்ம பூஜை முடிக்கும்போது சூடம், பஞ்சபாத்திர உதிரணி அதெல்லாமே தேவைப்படும். ஊதுபத்தி வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், பூஜை டைமில் வந்து நம்ம ஏற்றணும். இப்போ நம்ம வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. அடுத்தது முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைவேத்தியம் பண்ணுறது. நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம பூஜை பண்ணிக்கலாம். விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டேன், எப்பொழுதும் போல் நம்ம வந்து அந்த டைத்துக்கு வந்து விளக்கை ஏற்றி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நின்று நிதானமாக எரிஞ்சிட்ருக்கும், அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ நைவேத்தியத்துக்கு நான் என்ன ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நைவேத்தியத்துக்கு என்ன அப்படின்னா சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் நம்ம எப்போதுமே செய்வாங்க இல்லையா, நம்ம கோவிலெலாம் வந்து பானையில் சக்கரை பொங்கல் வைப்போம். அதுக்கு பாகெல்லாம் காய்ச்ச மாட்டாங்க, அப்படியே அது அரிசி பருப்பை வேக வச்சு அதில் வந்து வெள்ளத்தை அப்படியே போட்டுருவாங்க. அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். நெய் வந்து புதுசாக காய்ச்சிட்ருக்கேன். எங்களுக்கு எங்களோட ஃபேமிலி வழக்கத்தில் நாங்கள் வந்து புதுசாக இன்றைக்கி சாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோன்னா அன்றைக்கி தான் செய்வோம். கிழமையில் நெய் காய்ச்சறது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த நெய் காய்ச்சிட்ருக்கேன். பால் வந்து காய்ச்சி ரெடியாக இருக்குது. நம்ம சக்கரை பொங்கலுக்கு பால் சேர்த்தோம் அப்படின்னா அதனுடைய சுவையே வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நான் அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி பாசிப்பருப்பு, பச்சரிசி வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கும் பாசிப்பருப்பு வந்து ஒரு கால் கப் அளவுக்கும் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போகிறோம் நமக்கு. அதே மாதிரி குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியும் பாலும் சேர்ந்த கலவை வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 4 பங்கு இருக்கணும். ஸோ அப்போ வந்து அரைக்கப் அரிசி கால் கப்பு பருப்புனா 3/4 கப்பு இருக்கு இல்லையா. ஸோ 3/4 + 3/1 3/3 3 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணியும் பாலும் சேர்த்த கலவை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நல்ல தண்ணியும் பாலும் சேர்த்த கலவை வந்து ரெடியானதுக்கு அப்புறமா இந்த அரிசி பருப்பு அதில் போட்டுருவேன். நெய் வந்து காய்ச்சியாச்சு, அது ஆறிட்டுருக்கு. இடையில வந்து நம்ம அந்த இடையில எல்லாம் நம்ம அந்த அரிசி போடும் பொழுதே நெய்யும் ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த பொங்கலை வந்து ரெடி பண்ணிடலாம். எப்போதுமே நம்ம பாரம்பரியமாக செய்வாங்க இல்லையா, கோவிலில் வந்து பாகெல்லாம் காய்ச்ச மாட்டாங்க, அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வெள்ளத்தை அப்படியே சேர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம பொங்கல் ரெடி பண்ணிவிடுவோம். டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு நல்ல ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு அந்த அரிசி பருப்பு ரெண்டையும் வந்து நல்லா சமைச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழைவாக இருக்கும். அந்த 4 பங்கு தண்ணி அப்படிங்கிறது அதுக்கு தான், தண்ணியும் பாலும் கலந்த கலவை அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி. இது கூட வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நான் வந்து பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வெல்லம், வெல்லம் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்வீட்டு, அந்த வெள்ளத்தோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாகு வெள்ளமாக இருந்தால் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், கலரும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பாகு வெள்ளம் அப்படிங்கிறது இதை விட இன்னும் டார்க்காக இருக்கும். இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் இருக்குது, பாகு வெள்ளம் வந்து ப்ரௌனாகவே இருக்கும், நல்ல ப்ரௌனாக இருக்கும். ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த வெல்லம் கட்டிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். லைட்டாக சிம்மில் வச்சு அப்படியே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு நம்ம வந்து பொங்கலில் சேர்த்துப்போம். நல்லா நெய் வந்து நல்லா தாராளமாகவே விடலாம். முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா கோல்டனாக சூப்பராக வறுத்தாச்சு. இப்போ அப்படியே எல்லா வெல்லமும் குட்டி குட்டி வெல்லம்லாம் அப்படியே வந்து கரைஞ்சாச்சு. நல்லா அதில் வந்து சேர்த்துட்டேன் முந்திரி பருப்பை, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் கலர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி, நைவேத்தியத்தை வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைவேத்தியத்துக்கு தட்டில் எல்லாமே வச்சாச்சு, மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சாச்சு. இப்போ அதில் வந்து நம்ம வாழை இலையை வச்சுக்கலாம். வாழை இலையை சேர்த்து சாமிக்கான சக்கரை பொங்கல் நைவேத்தியத்துக்கு ரெடியாக போட்டு வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமைக்கான அருமையான சக்கரை பொங்கல் நைவேத்தியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூஜையை வந்து பண்ணி முடிச்சுருவோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு முதல் ஆடி வெள்ளிக்கிழமைக்கான பூஜை வந்து திருப்தியாக முடிஞ்சது. என்ன தான் நமக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன நமக்கு எப்போ முடியுதோ வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இது எல்லாமே. அதனால் வந்து எப்போ முடியுது, இந்த வெள்ளிக்கிழமை நிறைய நமக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வந்து வரும். ஸோ அந்த வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் பாக்கி இருக்குது ஆடி வெள்ளிக்கிழமைகளில், அது ஒரு நாள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இதை வந்து நீங்கள் ரொம்ப ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பை செய்யும்பொழுது நமக்கு இந்த மாதிரி பூஜைகளெல்லாம் நம்ம எத்தனை வேலை இருந்தாலும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் பாசிபிள் தான். அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய ஹெல்ப் கிடச்சது வீட்டிலேருந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைக்கான இந்த பூஜை விலாகை வந்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நல்ல அருள் வழங்குறதுக்கு அம்மன் கிட்டே நம்ம நல்லா வேண்டிப்போம். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.